உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. இதோட அர்த்தம் என்னென்னா, உன்னை எதிர்த்து 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அவங்க உங்களை தொடக்கூட முடியாது. இந்த வாக்கு அன்னைக்கு கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். சவுலும் சவுலோட மொத்த படைகளும் கோலியாத்து எதிர்க்க பயந்துட்டு இருந்தப்போ, ரொம்ப சின்ன பையனாக இருந்த தாவீது ஒரே ஒரு கல்லால் கோலியாத்தை வீழ்த்துட்டாங்க. இது எப்படி முடிஞ்சிச்சு? ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். எஸ், கர்த்தர் தாவீதோட இருந்தனால தான் இது பாசிபிளாச்சு. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவுக்கு தாவீது மேலே இருந்த பொறாமையினால் தாவீது கொள்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணார். பட் அது எதுவுமே தாவீதை தொடவே இல்லை. தாவீதை எதிர்த்து 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அவங்க எந்த திசையிலேருந்து வந்தாலும் கர்த்தர் தாவீதுக்கு எதுவும் ஆக விடலை. தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்கு தான் கர்த்தர் நமக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்மளை எதிர்த்து எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், யார் வேணாலும் நம்மளை எதிர்த்து நிற்கலாம். இப்படி எத்தனை பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலும் யாரோட கைக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் பார்த்துப்பாங்க. கர்த்தருடைய வாக்கை விசுவாசிச்சோன்னா எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ப்ரே பண்ணலாமா? அப்பா, இந்த வாக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்களை எதிர்த்து 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அது எதுவுமே எங்களை அணுகாமல் பார்த்துப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.